ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரத்தை கேட்டு பரிசேயரும் சீஷரும் ஏரோதியரும் ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையினாலே அகப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஞானமான பிரதியுத்தரத்தை கேட்டு அவரை எந்த கண்ணியிலும் சிக்க வைக்க முடியாது என்று தீர்மானம் பண்ணிவிட்டு அவரை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரத்தை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவை பின்பற்றுவதுதான் வழக்கம். ஆனால் இவர்களோ ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விடுகிறார்கள். பலருடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவராக இருக்கிறார். ஆயினும் அவர்கள் அவர் தங்களுக்கு தேவையில்லை என்று கிறிஸ்துவை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். பலர் இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய ஞானம் தங்களை வழிநடத்துவதற்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இவர்களைப் போலவே பரிசேயரின் சீஷரும் ஏரோதியரும் இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விடுகிறார்கள். வெட்கப்பட்டு போகிறார்கள். தோல்வியடைந்து திரும்புகிறார்கள். யுத்த களத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு யாரும் போராடி ஜெயிக்க முடியாது.